Hello friends, good morning and welcome back to Just Believe and this is Pavitra. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு லாங் வீக்கெண்ட். ஹோப் யூ ஆல் ஹேட் அ கிரேட் வீக்கெண்ட். அண்ட் இந்த வீக்கெண்டில் என்னுடைய வெட்டிங் டே வந்தது சாட்டர்டே. நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணியிருந்தீங்க, விஷ் பண்ணியிருந்தீங்க, பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கே போகிறீங்க, எங்கே போகிறீங்க, என்ன ஸ்பெஷல்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. வெல் யெஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஷெரட்டன் ஓஎம்ஆரை பற்றி ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் ஃபுல் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா நான் ரெண்டு மூணு லிங்க்ஸ் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய இயர்லி ஒன்ஸ், என்னோடய வெட்டிங் டேக்கோ இல்லை என் டாட்டர் பர்த்டே எதுக்காவது ஒன்றுத்துக்கு நாங்கள் ஷெரட்டன் வந்து விசிட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷெரட்டன் கிராண்ட் ஓஎம்ஆர், தட் இஸ் ஈசிஆர் டுவர்ட்ஸ் ஓஎம்ஆர் போகிற இடத்துல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் என்ட்ரன்ஸ். அண்ட் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன், அதெல்லாம் க்ராஸ் பண்ணி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா டிசபிலிட்டி வாஷ்ரூம். என்னங்க எடுத்தோடனே வாஷ்ரூம்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைக்கலாம். பட் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியான வாஷ்ரூம் இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ எங்களுக்கு வேல்யூ அப்படிங்கிறது பீப்புள் ஆன் வீல் சேர் அண்ட் பீப்புள் ஹூ நீட்ஸ் ஹெல்ப் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப புரியும். ஏன்னா நிறைய இடங்களில் வாஷ்ரூம் அப்படின்னு வச்சுட்டு பெருசாக இருந்தால் போகிறோம், வீல் சேர் உள்ளே போனால் போகிறோம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு பெஸ்ட் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியான வாஷ்ரூம் எதுங்கன்னு உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே சைடில் நமக்கு க்ரிப் இருக்கணும், சப்போர்ட் இருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கணும். இது இதெல்லாம் தான் வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கிவன் இந்த டிசேபிள் ஃப்ரெண்ட்லி வாஷ்ரூம். இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளும் கூட. ஸோ நீங்கள் டுவர்ட்ஸ் ஓஎம்ஆர் போகிறீங்க, உங்களுக்கு எமர்ஜென்சி, நீங்கள் வீல் சேரில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வாஷ்ரூம் நீட் இருக்குன்னா கண்டிப்பாக இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ரூமில் இல்லையே, நீங்கள் வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. பட் இந்த ரிசார்ட்டை பொறுத்த வரைக்கும் தே ஆர் சூப்பர் ஹெல்ப்ஃபுல் அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள் இங்கே இருக்கிறவங்க எல்லா ஸ்டாஃபுமே. நீங்கள் என்னோடய வீடியோவை ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட், நோ ப்ராப்ளம். ஸோ ஆஃப்டர் ஒரு குட்டி ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு செம டயர்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஐ ரியலி வாண்டட் டு சிட் சம்டைம் லுக்கிங் டுவர்ட்ஸ் த பீச். ஏன்னா அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். பீச்சை பார்த்து அப்படியே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது, நம்ம யார்கிட்டேயுமே சொல்ல முடியாத பல விஷயங்கள் கூட நம்மளால் பீச்சை பார்த்து பேச முடியும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ லைக் தட் சேம். கிவ் அ ட்ரை, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா பகியில் வந்து நான் டுவர்ட்ஸ் பீச் போயிட்டுருக்கேன். வீல் சேரும் நான் கையில் எடுத்துகிட்ருக்கேன், கூட வந்து அசிஸ்டண்ட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்னா நம்ம இந்த பகியில் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் த பீச் தான். அது என்னவோ அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நாம் இன்னொரு சில பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து பீச்சுக்கு வந்து போக்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. நோ மேட்டர் நீங்கள் வந்து ரூம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, டெஃபினட்டாக நீங்கள் வந்து பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வீல் சேர் அசிஸ்டன்ஸ்லேருந்து பகி சப்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க, நோ ப்ராப்ளம். அதுவும் நீங்கள் வீக் டேயில் வந்து போனீங்க அப்படின்னா செம்ம ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப கூட்டமே இருக்காது. நாங்கள் வந்து வீக்கெண்ட் சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நல்லா கொஞ்சம் க்ரௌடும் இருந்துச்சு, நிறைய கேம்ஸ்லாம் வேறு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ஒரு லாங் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. இட் வாஸ் சூப்பர் ஃபன். அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வீல் சேர்லேயே வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த லைட்டிங் எஃபெக்ட்காக வீல் சேர்லேயே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.